ரெவோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்போ இங்கே ஏவியேஷன் மட்டும் இல்லைங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்ருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெவோ இன்டர்நேஷனல் காலேஜ். குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 seconds உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. கோவிட் தொற்று நாளுக்கு நாள் ஜாஸ்தியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுட்டுதான் இருக்கும். எக்கச்சக்கமா இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டா இன்னொருத்துக்கு கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன் அவர்கள். யாருக்கு அப்படிங்கறது இந்த உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விஜய் டிவியில பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிக்கிற குமரன் அவர்கள், அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு வந்து கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு. அதனால நான் எங்க அப்பாவை ரொம்ப பர்சனலாவே கவனிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களை கவனிச்சுக்கோங்க, ரொம்ப சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. வில் பி பேக் சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகியிருந்தது, நிறைய ரிக்கவரும் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக குமரனோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கோவிட் பாசிட்டிவ் ஆனதுனால குமரனுக்கும் பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஷ்சன் மார்க் இருக்கு. அண்ட் குமரன் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அடுத்ததா, குக் வித் கோமாளியில் ரொம்ப பாப்புலராக இருக்க அஸ்வின் அவர்கள் அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, போதும், ரொம்ப இழந்துட்டோம், இதுக்கு மேலே இழக்க முடியாது, ப்ளீஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைஸ்லாம் பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியல்ஸ்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த ஒரு ஷூட்டிங்கும் நடக்கிறது இல்லை. அந்த கடைசி லெக் அப்படின்னு சொல்லுவாங்களே, கடைசி நிமிஷத்தில் எடுத்த ரஷஸ்லலாம் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ வந்து குவாரண்டைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேர் அதிலிருந்து மீண்டு வந்துட்டோம், தயவு செஞ்சு சேஃபாக இருங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது, எல்லாரோட ரிக்வஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவு செஞ்சு பத்திரமாக சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்க கையை, முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங்ல இருங்க. அண்ட் ஏதாவது ஒரு சில சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர் தான், சாதாரண வயிறு வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. ஜஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, வேக்சின் போடுங்க. ஸோ ஒரு ஒருத்தரும் நம்மளால சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிச்சாலே இந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம சீக்கிரமா வெளியில வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாருக்குமே வணக்கம், கேபி பேசுகிறேன். ரீசெண்டாகவே வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருந்தேன், எனக்கு நான் வந்து சரி வீடியோவை போட்டால் இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோவை போடுறேன். எனக்கு அது என்ன, கொரோனாக்கு உயிருக்கில் நான் போகிறேன்ல, எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தது. நான் என்னை நானே தனிமைப்படுத்திக்கிட்டே நாங்கள் பார்த்துக்கிட்டேன், உடம்ப பார்த்துக்கிட்டாச்சு. டாக்டர் முக்கியமாக சொன்னது என்னென்னா, நல்லா சாப்பிட சொல்லி ஸ்டீம் பிடிக்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு 2 தடவை. அதுவே 14 நாள் வந்து பயங்கரமாக தலைவலிக்கும், ஃபீவர் பயங்கரமாக வரும், இந்த கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்போக்கி பயப்படாமல் நான் கடந்துடணும். ஏன்னா மனுஷனை ஒரு ஆட்டு ஆட்டி தான் போகுது இந்த கொரோனாங்கிற ஒரு உடம்புக்குள்ளே வந்தால். ஆனால் அந்த நேரத்தில் பயப்படாமல் இது சரியாயிடும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம். நான் நல்லா தான் இருக்கேன், உயிருக்கெலாம் போகிறல்ல. ஸோ தலைப்புலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க. மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருங்க சரியா. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 seconds உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. ரெவோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்போ இங்க ஏவியேஷன் மட்டும் இல்லைங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்டு இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெவோ இன்டர்நேஷனல் காலேஜ்.